சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஜாதி சப்போர்ட்டடாக இருக்கிறவங்க, இல்லை இது வந்து ஃபெமினிசம்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். என்ன மாதிரி விஷயத்த கலந்தாங்க குடிக்கல அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க அந்த பையனோட சைடில் வந்து ஒரு ஜாதிய பாகுபாடு பார்த்து அப்படி பேச்சு கூட்டிட்டு போயிருந்தாலும், இங்கே இருக்கிற இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ என்ன அப்படின்னா, ஹாய், நம்ம 21st century இருந்தாலும் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து லேடிஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் நம்ம லைஃப்பில். ஸோ நம்ம வந்து இந்த 21st century வந்து தமிழ்நாடு குறிப்பாக வந்து இது தெரியாமல், ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து லேடிஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போனாலும், நான் ரீசெண்டாக சந்தித்த ஒரு 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 மதர், அதாவது ஒரு தாய் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட ஒரு 23 வயசு கூட இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். 23 வயசு கூட இல்லாத ஒரு தாய் அவங்க வந்து இந்த சொசைட்டி அண்ட் இந்த ஒரு ஜாதிய ஒரு கட்டமைப்புனால எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்புள்ளாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்கள் முன்னாடி ஒரு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. இது முழுக்க முழுக்க ஒரு ஒரு ரியல் ஸ்டோரி. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஜாதி சப்போர்ட்டடாக இருக்கிறவங்க, இல்லை இது வந்து ஃபெமினிசம்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காமல் போகிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு டெலிவரி கேர்ளை வந்து ஃபுட் டெலிவரி கேர்ளை வந்து மீட் பண்ணேன். ஸோ அவங்கள்ட்ட வந்து அசோசியேஷன் எப்போ பேசும்போது அவங்க வந்து அதாவது ட்ரான்சாக்ஷன் கூகுள் பேயில் பண்ணும்போது பேச்சுவார்த்தை பேசும்போது அவங்களும் வந்து பேசினாங்க. ஸோ அப்படி ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. பேசும்போதே அவங்க வந்து அண்ணா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அண்ட் அவங்கள பார்க்கும்போதே வந்து அவங்க வந்து ஒரு நல்லா படித்த பொண்ணு மாதிரியும் தெரிஞ்சுது. அண்டு அவங்க வந்து இதுக்கு வந்து புதுசாக வந்த மாதிரி தெரிஞ்சுது. அந்த தடுமாற்றம் அதெல்லாமே தெரிஞ்சுது. ஸோ நான் அதுக்கு அது இருக்கும் அதுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு போது என்ன, நீங்கள் எவ்வளோ நாடுகள் இருக்கீங்க, ஏன் ஜாப் எதுவும் போகலையா அப்படின்னு கேட்கும்போது தான் தெரிய வந்தது அவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது சொல்கிற கம்பெனி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து சென்னையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்கே இங்கே வந்து ஒரு ஆண் நண்பர் கூட செவன் நண்பர் கூட பழக்கம் ஏற்பட்டு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வரும்போது ரெண்டு பேர்த்து ஃபேமிலியுமே வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் அவங்க வந்து தமிழ்நாடு பொண்ணு, அந்த பையன் வந்து ஆந்திரா. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க ஆணவ ஜாதிங்கிறதுனால அவங்க ஜாதி வந்து மென்ஷன் பண்ணால் எனக்கு தப்புன்னு தோணலை. ஸோ அவங்க வந்து ரெட்டி அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க, எல்லாருமே அதில் வந்து அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இவங்க வந்து அந்த கேரக்டருங்கிறதுனால அவங்க வந்து சொல்கிறது தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து ரெண்டு பேரும் அவங்க பேரண்ட்ஸ்ட்டும் பேசியிருக்காங்க. ரெண்டு பேரும் முடியாதுன்னு சொன்னால இவங்களே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஒன்றா இருந்திருக்காங்க ஃபார் 6 months ஆல்மோஸ்ட். அந்த மீன்வைல் அந்த டைமில் வந்து அந்த பையன் வந்து ஒரு எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து வேறு லொக்கேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து போயிருக்கோம். அந்த பொண்ணு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்திருக்கு. அண்ட் மீன்வைல் அந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆயிருக்கான். ஸோ அந்த அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி போகுது என்ன எதுங்கிறது எல்லாமே பேசுறது அது எல்லாமே பார்க்கும்போது அந்த பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்டாக்டை வந்து குறைச்சி இருக்கான் பேசுறதுலாம். ஸோ அந்த பொண்ணுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அந்த பையனோட சொந்த ஊருக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பையன் வந்து அங்கே சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அதெல்லாம் அதாவது ஜாப் எல்லாத்தையுமே வந்து ரிசைன் பண்ணிட்டான். ட்ரான்ஸ்ஃபருங்கிறது கம்ப்ளீட்டாக போய் அண்ட் அங்கே வந்து அவன் போய் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவனை அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க வேறு ஒரு பொண்ணு கூட. ஸோ இந்த பொண்ணு அதை வந்து ஏற்றுக்க முடியாமல் மறுபடியும் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது இங்கே வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே போகலாமா அப்படின்னு யோசிக்கும் போது போனால் இந்த பொண்ணுக்கும் வந்து பிரச்சனை. ஏன்னா சொல்லாமல் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அண்ட் இப்போ வந்து கன்சீவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த டைமில் வந்து இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது இங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஐடியில் வந்து ரிசெஷன் டைம், அந்த பொண்ணுக்கு வந்து வேலை இழப்பும் ஏற்படுது. ஸோ அதனால அங்கே வந்து அதாவது சென்னை அப்படிங்கிறது வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்ச இடம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் அவங்களுக்கு கேள்விப்பட்டு அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ இல்லை அவங்க குழந்தைக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்ட்டு இங்கே இன்னொரு ஊருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே இன்னொரு ஊருக்கு வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து டெலிவரி ஆகுது அண்ட் அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. அதாவது லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு அவங்க நாட்கள் போயிட்டே இருக்குது. பட் அந்த பொண்ணுக்கு வந்து பெருசாக வேலை அப்படிங்கிறது எதுவும் கிடைக்கல. ஸோ இந்த டைமில் தான் வந்து அந்த பொண்ணு வந்து இந்த ஜொமேட்டோ அப்படிங்கிற இல்லை ஸ்விக்கி இல்லை ஏதாவது ஒரு டெலிவரி இதில் வந்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக அது வந்து அதில் லாகின் பண்ணி அதில் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு அதில் வந்து போயிட்டுருக்கு. ஒன்றரை குழந்தை வந்து வீட்டில் வந்து டே கேரில் பார்த்துட்டு இதையும் பண்ணிவிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ இது வந்து நான் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு சொசைட்டியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய சுச்சுவேஷனில் அந்த பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணை இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தன்னது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொசைட்டி தான். ஸோ அவங்க அந்த பையனோட சைடில் வந்து ஒரு ஜாதிய பாகுபாடு பார்த்து அப்படி பிரித்து கூட்டிகிட்டு போயிருந்தாலும் இங்கே இருக்கிற இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ என்ன அப்படின்னா,
இங்கே ஜாபுக்கெல்லாம் போகிற இடத்துல வந்து சிங்கிள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் தான் வந்து ஜாப் பார்த்துட்ருக்கு. ஸோ ஏன்னா குழந்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அண்ட் ஜாபும் வந்து அதுக்கு எதுவும் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அனுப்பணும் வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து தள்ளியிருக்கோம் அப்படிங்கிறது கொத்து போய்டே வேண்டிய விஷயம். ஸோ இந்த இன்னும் 21st செஞ்சுரியில் வந்து இன்னும் இந்த சாகதி பாகுபாடு பார்த்துட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஈடுபடும் தெரியல. மொத்தத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து ஒன்றா இல்லை. ஸோ நம்ம அதாவது 90 கிட்ஸாக இருந்தாலும் 2K கிட்ஸாக இருந்தாலும் அம்மா அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்தாலும் அந்த அம்மா வந்து நம்ம கூடிய இருக்கிறதுனால தெரியல. ஸோ KGF படத்தில் பார்க்கும்போதோ இல்லை இப்பொழுதும் கற்பனைகளை பார்த்த அம்மா மாதிரியும் அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் வந்து இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தாலும் நான் அதையும் மீதிரி ஒரு அம்மாவை பார்த்துருக்கேன். ஸோ 23 வயசில் வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக அந்தளவுக்கு ஒரு நம்ம பண்ண தப்புனாலும் அந்த குழந்தை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு ஜாப் இல்லைனாலும் அந்தளவுக்கு வந்து எஃபர்ட் எடுத்து அந்த பொண்ணையும் பார்த்துக்கிட்டு அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு சொசைட்டிலையும் வந்து இப்படி ஒரு இஷ்யூ நடந்தது வெளியே எங்கே சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அட்லீஸ்ட் இதையெல்லாம் பார்த்தாவது யாருக்கும் வந்து இந்த சாதி பாகுபாடு பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து இதனால் ஒரு பொண்ணோ ஒரு பையனோட லைஃப் டோட்டலாக டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே ஒன்று நடந்துட்டு இருந்தாலும் ஸோ மூமெண்ட் வந்து இந்த டோட்டலாக இந்த கேஸ்டிசம் அப்படிங்கிறத வந்து டோட்டலாகவே வந்து ஒழிக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 20 or 30 இயர்ஸ்க்கு மேலே ஆறுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு விட்டு ஒரு இடத்துல வந்து நடந்த பிரச்சனை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஒரு டேங்க்கில் என்ன மாதிரி விஷயத்த கலந்தாங்க குடிநீரில் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம இன்னுமே வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இன்னுமே வந்து நான் எல்லாம் எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது லைஃப்பில் யாராவது ஒரு அன்ஃபர்கட்டபிள் பர்சனை மீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு எதுவும் தோணலை. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு அதாவது ஒரு ஃபீமேல் அப்படிங்கிறத வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் மேல் தான் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஃபீமேலுக்கு அப்புறம் தான் மேல் அப்படிங்கிறது என்னோடய மைண்ட் அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ ஈக்குவல் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இருந்ததை வந்து ஏன் அவங்க வந்து இந்த அளவுக்கு சொசைட்டியில் வந்து டம்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக அது மாறணும். அதுக்கு இந்த வீடியோ ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய விஷயம் அந்த பொண்ணுக்கு வந்து நான் என்னோடய வயசில் அது என்னோட மீறி ஒரு மெச்சூரிட்டியான இதில் தான் அந்த பொண்ணு இருக்குது. ஸோ என்னோட இது என்னென்னா சீக்கிரமாக அந்த பொண்ணுக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும். அது இருக்கிற மாதிரியே வந்து ஐடி செக்டர்லேயோ இல்லை அதுக்கு ரிலேட்டடோ எங்கேயோ வந்து ஜாப் கிடைக்கணும். அண்ட் கண்டிப்பாக அந்த குழந்தைய வந்து அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக நல்லபடியாக வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அண்டு அந்த பையனுக்கு வந்து சொல்ல விரும்பணும் அப்படின்னா பெட்டர் இப்படி ஒரு லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு பெஸ்ட்டாக நீ செத்து போயிடலாம். மற்றபடி வேறு எதுவும் நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ.